ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது நம்ம சேனல் ஃபேண்டசி ஃபிஷி. நம்ம சேனலில் வந்து இப்போ வந்து வீடியோஸ் நான் போட ஆரம்பிச்சிருக்கிறேன். ஸோ வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. அவங்க எல்லாருக்குமே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பெரிய தேங்க்ஸ். இன்னும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்குள்ள வீடியோ என்னென்னு சொல்லிட்டு நம்ம தமிழன் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வினிகரியல் கல்ச்சர் தான். ஆக்சுவலி இந்த வீடியோ வந்து நான் வந்து எனக்கு போட ஐடியாவே கிடையாது. ஒரு பிரதர் வந்து நம்மக்கிட்ட ரொம்ப நாளாகவே வந்து இந்த வீடியோ போடுங்க போடுங்கன்னு சொல்லி கேட்டுட்ருந்தார். ஆக்சுவலி எனக்கு போடுறதுக்கு எந்த விதமான ஒரு சோர்ஸும் இல்லை, ஆப்பிள் சிடர் வினிகரும் இல்லை, ஆப்பிளும் இல்லை. ஸோ அதனால தான் நான் போடாமல் இருந்தது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவர் ஓரளவாவது சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தார். ஸோ அதனால தான் நான் வந்து எந்த விதமான ஒரு இதுவும் இல்லாமல் சும்மா ஓவராலாக நான் சொல்கிறேன். உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் வந்து ரொம்ப டீட்டெயிலாக சொல்கிறேன், கண்டிப்பாக புரியும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக புரியும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நியூ வேறு யாராவது நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிங்க, கண்டிப்பாக வந்து யாரும் எல்லோரும் மறக்காமல் லைக் பட்டனே தட்டி விட்டுக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் தான் வந்து நம்ம சேனலையும் நம்ம வீடியோவையும் வந்து கொஞ்சம் பாப்புலர் பண்ணும். ஸோ கண்டிப்பாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் லைக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வந்து இந்த கல்ச்சர் வந்து பண்ணுறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்டார்டிங் கல்ச்சர் தேவைப்படும். ஸ்டார்டிங் கல்ச்சர் இல்லாமல் இந்த லைஃப் ஃபுட் வந்து உங்களால் வந்து பண்ண முடியாது. ஸோ ஸ்டார்டிங் கல்ச்சர் வந்து உங்கள் பக்கத்தில் யார்ட்டையே வாங்கிக்கோங்க, இல்லைனா வந்து என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள், நானும் கொடுக்குறேன். ரொம்ப சீப் ரேட்டுக்கு தான் வந்து நான் வந்து இது கொடுத்துட்ருக்கிறேன். நம்மகிட்ட வாங்குறவங்களுக்கு தெரியும், ரொம்பவே கம்மி ரேட்டு தான். வெளியே உள்ளதுலையும் ரொம்ப ரொம்ப கம்மி ரேட்டு தான். ஷிப்பிங் வந்து எல்லா இடத்துக்கும் பண்ண முடியாது. வெளியே இருக்கிறவங்க மெசேஜ் பண்ணுங்கள், நான் பண்ண முடியுமா என்னன்னு சொல்லிட்டு நான் சோர்ஸ் பார்த்துக்கிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா, நமக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நான் வந்து கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து ஸ்டார்டிங் கல்ச்சர் கண்டிப்பாக தேவைப்படும். ஸ்டார்டிங் கல்ச்சர் இல்லாமல் இது பண்ண முடியாது. அதுக்கப்புறமேட்டு ஆப்பிள் சிடர் வினிகர், அதோட ஃபோட்டோலாம் நான் சைடில் நான் கொடுக்குறேன். உங்களுக்கு தெரியும் ஆப்பிள் சிடர் வினிகர் இது மெடிக்கல் ஷாப்பில் அப்படி இல்லைனா வந்து நம்ம இந்த மளிகை ஜாமான் வாங்குற கடையில் எல்லா கடையிலையுமே கிடைக்கும். அதிகமாக வந்து மளிகை ஜாமான் கடையில் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். மெடிக்கல் ஷாப்பில் கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும், மளிகை ஜாமானில் அந்த கடையில் வந்து கொஞ்சம் ரேட்டு கம்மியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அங்கே பாருங்கள். அதுக்கப்புறமேட்டு இதுக்கு ஒரு 4 பீஸ் ஆப்பிள், சின்னதாக ஒரு ஆப்பிள். அதுக்கப்புறமேட்டு இதே மாதிரி ஒரு துணியும் கிளாத்தும் ஒரு ரப்பரோ இல்லைனா ஒரு நூல் மாதிரி ஏதோ எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி ஒரு பாட்டில் இது மாதிரியோ இல்லைனா வந்து இதோட பெரிய கழுத்துள்ள பாட்டிலோ எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் சைடர் வினிகர் வந்து நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் இல்லைனா ஒரு அரை கிளாஸ் நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா அதுக்கு 1:2 ரேஷியோவில் தண்ணி எடுக்கணும். அதாவது ஆப்பிள் சைடர் வினிகர் ஒரு கப் எடுத்துருந்தீங்கன்னா தண்ணி வந்து ஒரு 2 கப் எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி எடுக்கும்போது தான் கல்ச்சர் வந்து ரொம்ப நல்லாவே வரும். நிறைய பேர் வந்து நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க 1:1 சொல்லிக்கிட்டு. ஓகே, 1:1 ஓகே தான், பட் 1:2 வந்து எனக்கு ரொம்பவே ரிசல்ட் கொடுத்தது. நான் வந்து எப்போவுமே எனக்கு வந்து எந்தளவு நான் பண்ணி பார்த்து எப்படி வந்து எனக்கு நல்லா வந்துச்சோ நான் அதை தான் வந்து எல்லாருக்குமே வந்து சொல்லுவேன். ஸோ அதே இதில் தான் நானும் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நான் வந்து ஒரு கப் ஆப்பிள் சைடர் வினிகருக்கு 2 கப் தண்ணி யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அப்படி தான் வந்து நான் இது ரெடி பண்ணியிருந்தேன். இந்த இது பார்த்தீங்கன்னா பாதிக்கு பாதி நான் வந்து சாரி பாதி இல்லை, இந்த அளவுக்கு நான் ஆப்பிள் சிடர் வினிகர் ஊற்றினேன்னா ஃபுல்லாக மீதி மேலே வரைக்கும் நான் வந்து தண்ணி தான் ஊற்றி வைப்பேன். இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஆப்பிள் இருக்கும். ஆப்பிள் வந்து போட்டே வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதம் ஆச்சு. ஆப்பிள் நீங்கள் ஃபீட் பண்ணுறது 3 மந்த்ஸ் ஒன்ஸ் போட்டால் கூடயும் போதும், அது ஒழுங்காக தான் இருக்கும். இது ஆக்சுவலி வந்து கிராஷே ஆகாத ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கல்ச்சர் தான் கல்ச்சர் இது. இது பார்த்திங்கன்னா நம்ம பீட்டா ஃப்ரைஸுக்கு வந்து எக்லேருந்து வெளியே வந்து பீட்டா ஃப்ரைஸுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபீடாகிட்டு நம்ம இதை கொடுக்க முடியும். ரொம்பவே ஈஸி கல்ச்சர், ஈஸி மெயின்டெனன்ஸ். நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கணும் அப்படின்லாம் அவசியமே இல்லை. அதாவது இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம மொயினா கல்ச்சரு, அதுக்கப்புறமேட்டு நம்ம ஒயிட் ஓம், அதாவது மைக்ரோ ஓமு, கிரிண்டல் ஓமு, டியூப் எஃபிக்ஸ், இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து சப்ஸ்டன் தனியாக ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்ஸ்டன் ஆட் பண்ணி அதுக்கப்புறமேட்டு ஃபீடெல்லாம் வந்து நம்ம வீக்லி கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் இதுக்கு அப்படி கிடையாது. 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் நீங்கள் வந்து 2 துண்டு ஆப்பிள் வெட்டி போட்டாலே போதும். நீங்கள் பார்த்தா தெரிஞ்சிருக்கும் அந்த ஆப்பிள் வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறமேட்டு இப்படி தான் வந்து சேஞ்ச் ஆகி அப்படி இருக்கும். ஸோ அதனால் வந்து
நீங்கள் எந்த இதுவும் கஷ்டமும் பட தேவையில்லை இந்த கல்ச்சரில், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகே, கல்ச்சர் வந்து ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன். 1:2 ratio அளவில் தண்ணி எடுத்துக்கோங்க. 1 கப் வினிகர், ஆப்பிள் சைடர் வினிகருக்கு 2 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த பாட்டிலில் எடுக்க போகிறீங்களோ அந்த பாட்டிலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஒரு 50% ஒரு பெரிய இப்போ ஃபுல் பாட்டில் அப்படின்னா 50% ஆப்பிள் சைடர் வினிகர்னால் மீதி இருக்கிற கழுத்து வரைக்கும் வந்து நீங்கள் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க. அது வந்து ரொம்ப டார்க் கலரில் இருக்குன்னு அவசியமே இல்லை, இதை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ லைட் கலரில் இருக்கணும். ஆப்பிள் சைடர் வினிகரும் வந்து ரொம்ப டார்க்காக இருக்கும், இது வந்து எவ்வளோ லைட்டாக இருக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை நான் ரெடி பண்ணி கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-6 மாதத்துக்கு மேலே ஆச்சு. நான் வேறு வந்து கல்ச்சரை நான் வந்து ரெடி பண்ணலை, நான் இதுலேருந்தே தான் எடுத்து ஃபீட் பண்ணிக்கிட்டும் இருந்தேன். அதுக்கப்புறமாட்டு நான் பீட்டா ப்ரீடிங் எதுவுமே விடாதனால அப்படியே இருக்குது. ஆக்சுவலி வேறு ஏதாவது கல்ச்சராக இருந்தால் இதுக்கு மட்டும் கிராஷ் ஆகிருக்கும், பட் இது நான் வந்து கிராஷ் ஆகலை. இதை நான் மெயின்டெயினும் பண்ணையில் ஒன்றும் பண்ணல, சும்மா இந்த இடத்துல அப்படியே இருக்கும், அவ்வளோதான். இதை வந்து எப்படி கல்ச்சர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், இன்னொருக்கா ஓவரலாக சொல்கிறேன், கேளுங்கள். தண்ணி 50% ஆப்பிள் சைடர் வினிகர்னால் மீதி இருக்கிற பர்சன்டேஜ் தண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு ஸ்டார்டிங் கல்ச்சரை வந்து கொஞ்சமாக நீங்கள் ஊற்றினாலே போதும். அதாவது ஒரு ஸ்ரிஞ்சு இருக்குல்ல, ஸ்ரிஞ்சில் நீங்கள் எடுத்து ஊற்றினா கூட இது வந்து கல்ச்சர் ஆகிக்கும். ஸ்ரிஞ்சில் வந்து எந்த அளவு கம்மியாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அந்தளவு நீங்கள் எடுத்து போட்டிக்கிட்டு ஒரு 4 டேஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்பவே கல்ச்சராக இருக்கும். போட்டிக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் ஆப்பிளும் வந்து ஒரு 3 துண்டு இல்லைனா ஒரு 4 துண்டு குட்டி குட்டியாக வெட்டி நீங்கள் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் இதோட கல்ச்சர். அதுக்கப்புறமேட்டு வேறு எதுவும் இன்செக்ட்ஸ் இதை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிற அளவுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கிளாத்து போட்டு மூடி வச்சுக்கோங்க. வேறு எதுவும் உள்ளாடி போகாமல் இருக்கேன், பிகாஸ் இது இந்த ஆப்பிள் சைடர் வினிகர்னால இதுக்கு ஸ்மெல் வந்து நல்லாயிருக்கும். ஸோ வந்து அந்த ஸ்மெல்லுக்கு வந்து அட்ராக்ட் ஆகி வேறு பூச்சிங்க, ஈச்சி இந்த மாதிரிப்பட்ட இதெல்லாம் வந்து உள்ளாடி போய் கல்ச்சரை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மூடி வச்சுக்கோங்க, அப்போது இந்த மாதிரி பிரச்சனை வராது, இந்த பூச்சிங்க போய் டிஸ்டர்ப் பண்ணாது. ஸோ அதனால தான் வந்து கிளாத்து போட்டு மூட சொன்னது. இதை வந்து எப்படி ஃபீட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பஞ்சு அதாவது நம்ம சர்ஜிக்கல் நம்ம மெடிக்கல் ஷாப்லாம் கிடைக்குமே அந்த இது யூஸ் பண்ணாமல், பஞ்சு யூஸ் பண்ணாமல் நம்ம பொம்மை தலைவாணி இதெல்லாம் இருக்கும் தெரியுமா, பஞ்சு பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன், அது எங்கிட்ட இல்லை, இருந்திருந்தால் எடுத்து காமிச்சிருப்பேன். அந்த மாதிரி பஞ்சை வந்து நீங்கள் இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து கழுத்து ரொம்ப சின்னது, கழுத்து ரொம்ப நீளமாக இருக்கிற பாட்டில் அப்படின்னா வந்து உங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அதாவது சர்பத் பாட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதில் வந்து கரெக்டாக வரும். இந்த அளவுக்கு நீங்கள் பஞ்சு வச்சுக்கோங்க. அந்த பஞ்சை வந்து பாதி வந்து தண்ணியில் முங்கி இருக்கணும், பாதி வந்து வெளியே இருக்கணும். அந்த பஞ்சு உள்ளாடியும் விழுந்துடக்கூடாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நூல் வச்சு கெட்டுவீங்களோ இல்லை வந்து கரெக்டாக நல்லா டைட்டாக வைப்பீங்களோ அது வந்து உங்களோட இஷ்டம், பட் நூல் வச்சு கெட்டது ரொம்பவே நல்லது. இந்த அளவுக்கு பஞ்சு வச்சுக்கிட்டு மீதி இருக்கிற பாட்டிலுக்கு மேலே நார்மலான வாட்டர் ஊற்றிக்கோங்க. நான் அதோட இது வந்து டீட்டெயிலாக வந்து இன்னொரு வீடியோ நான் கண்டிப்பாக நான் போடுறேன், அந்த இதெல்லாம் நான் வாங்கிக்கிட்டு கண்டிப்பாக நான் போடுறேன். ஃபுல்லாக தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்படி தண்ணி ஊற்றும் போது என்னாகும் பார்த்தீங்கன்னா, ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற வினிகர் இந்த ஈல் எல்லாமே பஞ்சு வழியாக அப்படின்னு நுழைஞ்சி மேலே உள்ள அந்த நார்மல் வாட்டருக்கு மேலே வந்துடும். அப்படி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வினிகரியில் எப்போவுமே வந்து மேலே தான் வந்து அப்படி நீந்துறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே இருக்கிறத விடையும் ஃபுல் இதில் ஃபுல்லாகவே வந்து வினிகர் இருக்குது, இதில் ஃபுல்லாகவே வினிகர் விழுந்து நிறைஞ்சு இருக்குது. ஸோ அப்படியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன், இந்த இடத்துலலாம் வந்து ஃபுல்லாக நிறைஞ்சு அப்படி கூட்டமாக இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா மேலே தனியாக அப்படியே ஒயிட் கலரில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி மேலே வர்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்குது. இப்போ நான் ஒரு காட்டன் வச்சு தண்ணி ஊற்றி வச்சோம்னா எல்லாம் மேலே வந்துடும். நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, பீட்டா ஃப்ரையை பொறுத்தவரை நம்ம பவர் ஃபீடிங் பண்ணுறது தான் வந்து பீட்டா ஃப்ரையை வந்து காப்பாற்றுறதுக்கு ஒரு 10 நாளைக்கு வந்து உதவுறது. பவர் ஃபீடிங்காக என்னென்னு தெரியும்னு நினைக்கிறேன், தெரியாதவங்களுக்கு தனியாக நான் ஒரு வீடியோ ஆட் பண்ணுறேன். அந்த மாதிரி பவர் ஃபீடிங்க்கு ஏற்ற ஃபுட்டு இது, ரொம்பவே நல்ல ஃபுட்டு. ஏன்னா 10 நிமிஷத்துக்கு ஒன்ஸ் உங்கள் கல்ச்சரோட குவான்டிட்டியை பொறுத்து 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா மேலே இது வந்து ஃபுல்லாக நிறைஞ்சு நின்றுக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் எடுத்து ஃபீட் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஆடியோ பேக்ரவுண்டில் வந்து நாய்ஸ் கேட்டுச்சுன்னா வந்து எதுவும் நினச்சிக்காதீங்க. போன வீடியோ நான் சொல்லியிருந்தேன் மைக்கு கொஞ்சம் ப்ராப்ளமில் இருக்குது அப்படின்னு. ஸோ அதை வந்து இப்போ தான் நான் வந்து என்னன்னு சொல்லி பார்த்துருக்கேன், நான் ரொம்ப நாள் யூஸ் பண்ணாதனால தான் வந்து அது அப்படி இருக்குது. கூடிய சீக்கிரம் நான் அதை சரி பண்ணிடுவேன். ஓகே, இந்த வீடியோ வந்து
புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கல்ச்சர் ப்ளஸ் வந்து எப்படி எடுத்து ஃபீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஓவராலாக சொல்லியிருக்கேன். இதுவே வந்து மேக்ஸிமம் எல்லாருக்குமே வந்து டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும். புரியாதவங்க இன்னும் வீடியோ டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து அந்த ஐட்டம்ஸ்லாம் நான் வாங்கிக்கிட்டு கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் வீடியோவே நான் போஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து தேவைப்படும் அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து லைக் பண்ணிக்கோங்க. நம்ம நியூ வியூவர்ஸ் யாராக வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஒரு புது வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ், பை பை.